நமஸ்காரம் ஐயா. எதிர்மறை எண்ணங்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது ஐயா? நிறைய வந்துட்டு இருக்கு, அதனால மைண்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. அது இப்போ வெளில போகிறாங்க, அவங்க வர ஒரு 3 மணி நேரம் லேட். எதிர்மறை எண்ணங்களை ஏன் நினைக்கிறீங்க? இல்லை, வெளில போகிறவங்க சீக்கிரம் வரலன்னா என்னாச்சோ ஏதோ, இல்லை ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். அது அந்த மாதிரி நிறைய வருது, அது மென்டல் ஆகிடுதுங்க. நீங்கள் நினைக்காம இருக்கலாம்ல. இப்போ ஒருத்தர் அவசரத்துக்கு பணம் கேட்குறாங்க, சரி பாவம் கஷ்டப்படுறாங்களே நம்ம கொடுத்துறோம், இந்த டேட்டில் தரேன்னு சொல்லிட்டு கொடுக்காம போயிட்டாங்கன்னா கொடுப்பாங்களா, இல்லை அவங்க வேற எங்கேயாவது காலி பண்ணிட்டு, இந்த மாதிரி எல்லாம் போட்டு மைண்டில். இல்லை ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். அதுதான், அதுக்கு தான் ஏன் உங்களை கேட்குறேன் நான். எப்படி வருது இது உங்க, நீங்க நினைக்கிறீங்களா அதுவா வருதா? அதுவா வருதுன்னு சொல்ல முடியல, நான் நினைக்கிறேன்னு சொல்ல முடியல. ரெண்டுமே வந்து மைண்ட் ரொம்ப பிரபாகத்துல விடு. இதெல்லாம் அதுவா வருதுமா? நீங்க நினைக்கல, நீங்க நினைச்சீங்கன்னா தான் உங்க கண்ட்ரோல்ல இருக்குமே. அதுதான் கண்ட்ரோல். உங்க கண்ட்ரோல்ல இல்லைனால அது நீங்க நினைக்கலன்னு அர்த்தம். உங்க நீங்க நினைக்கல, அதுவா வருது, வந்துட்டு போட்டுன்னு விட்டுருக்கோம். நீங்க அது மேல ஏறி மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் பண்ண, நீங்க அந்த மனஸ் மேல ஏறி சவாரி பண்ற வேலைய பண்ணாதீங்க. அது சவாரி மட்டும் பண்ணாதீங்க. அத நீங்களா கான்சியஸா வந்து ஒரு மன ஒரு தாட் இப்படி வருது, ஆமா அப்படி ஆயிர கூடாதா நினைச்சு நீங்களா அது மேல ஏறி சவாரி பண்ணி குதிரை ஓட்டிர கூடாது. அப்படிதான் ஓடிட்டே. ஆமா, அந்த மாதிரி நீங்க இல்ல, உங்களுக்கு நீங்க தேவையில்லாம சவாரி பண்றீங்கன்னு தெரிஞ்சாலே கீழே இறங்கிருங்க, அவ்வளவுதான். தாட் அது வந்துட்டு தான் இருக்கும், குதிரைகள் ஓடிட்டே தான் இருக்கும், நீங்க இது மேல ஏறி உட்காராதீங்க. நன்றிங்க ஐயா. ஓகே.